தூத்துக்குடி அருகே ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கிராம மக்கள் நூதன போராட்டத்தை நடத்தினர். பண்டாரம்பட்டி கிராம மக்கள் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் கடந்த வாரம் 71 பேர் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேலும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி 13 பேரை கொன்ற காவல்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடின மக்கள் மேலே வந்து வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வழக்குகள்லாம் வாபஸ் வாங்கணும், அதை கேட்டுக்கிடுறேன். ஏன்னா இப்போ கூட சிபிஐலேருந்து 71 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து இந்த தனியார் நிறுவனத்தை கார்ப்பரேட் நிறுவனத்தை எதிர்த்து வந்து உறுதிமொழி கொடுக்க இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன பயமானு எங்களுக்கு தெரியலை. ஏன்னா அப்போ நாங்கள் வந்து யாரை தான் நம்பி வந்து நாங்கள் இந்த இதில் இருக்கேன்னு எங்களுக்கு விளக்கம் தெரியல. அதனால் எங்களுக்கு இந்த வழக்குகளை வாபஸ் வாங்கணும், அவங்க வந்து ஸ்டெர்லைட்டை அப்புறப்படுத்தணும், உறுதிமொழி கொடுக்கணும். ஸ்டெர்லைட்னு பேசினாலே எங்கள் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணிடுவாங்க. அதனால் நாங்கள் வாய் பேசக்கூடாது, வேறு வழி இல்லையே அப்படின்னு நாங்கள் கருப்பு துணி அதை காட்டுறதுக்காக கருப்பு துணி வந்து நாங்கள் கட்டி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். அப்போது தங்களின் கோரிக்கைகளை ஏற்று செயல்படுத்த உறுதிமொழி அளிக்கும் கட்சிக்கே வருகிற சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க உள்ளதாகவும் பண்டாரப்பட்டி கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.